வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இப்போ பார்க்க போகிறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் தமிழில் நமக்கு மொத்தம் மூணு இயல் இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது மூணாவது இயல், மனிதம் ஆளுமை. அதில் ஆசிய ஜோதி, மனித நேயம், இன்னுயிர் காப்போம். இதில் முடிவில் ஒரு தொடக்கம், அணி இலக்கணம், திருக்குறள். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மனித ஆளுமை. இதில் ஆசிய ஜோதி, பேஜ் நம்பர் 42. இந்த பாடத்துக்கான புக் பேக் க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 45 எடுத்துக்கோங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஆ, ஆசிய ஜோதி. செகண்ட் க்வெஸ்டின், நேர்மையான வாழ்வை வாழ்பவர் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஆ, எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். தேர்ட் க்வெஸ்டின், ஒருவர் செய்யக்கூடாதது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஆ, தீவினை. ஃபோர்த் க்வெஸ்டின், எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் இ, எளிது பிளஸ் ஆகும். ஃபிஃப்த் க்வெஸ்டின், பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஆ, பாலை பிளஸ் எல்லாம். சிக்ஸ்த் க்வெஸ்டின், இனிமை பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் இ, இன்னுயிர். செவன்த் ஒன், மலை பிளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஆ, மலை எல்லாம். அடுத்தது சிந்தனை வினா, பறவைகளும் விலங்குகளும் சுதந்திரமாக வாழ வேண்டும் எனில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த க்வெஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது மனித நேயம், பேஜ் நம்பர் 46. இந்த பாடத்துக்கான புக் பேக் க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 49 எடுத்துக்கோங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் இ, மனித நேயம். செகண்ட் க்வெஸ்டின், தம் பொருளை கவர்ந்தவரிடமும் டேஸ் காட்டியவர் வள்ளலார். ஆன்சர் ஆப்ஷன் இ, அன்பு. தேர்ட் ஒன், அன்னை தெரசாவிற்கு டேஸ்க்கான நோபல் பரிசு கிடைத்தது. ஆன்சர் ஆப்ஷன் இ, அமைதி. ஃபோர்த் க்வெஸ்டின், கைலாஸ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஆ, குழந்தைகளை பாதுகாப்போம். அடுத்தது பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், வள்ளலார். ஆன்சர், பசிப்பினி போக்கியவர். செகண்ட் ஒன், கைலாஸ் சத்யமூர்த்தி. ஆன்சர், குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். தேர்ட் ஒன், அன்னை தெரசா. ஆன்சர், நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். அடுத்தது சொற்றொடரில் அமைத்து எழுதுக. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், மனித நேயம். அதுக்கான ஆன்சர் பேருந்தில் அடிபட்டு கிடந்த மூதாட்டியை இளைஞர் ஒருவர் தமது காரில் ஏற்று சென்று மருத்துவமனையில் சேர்த்த செய்தி மனித நேயம் படியவில்லை என்பதை உணர்த்துகிறது. அடுத்தது செகண்ட் ஒன், உரிமை. அதுக்கான ஆன்சர் சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று திலகர் முழங்கினார். அடுத்தது தேர்ட் ஒன், அமைதி. அதுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. ஒரு வீட்டிற்குள் நுழையும் போது அமைதி உண்டாகட்டும் என்று வாழ்த்துமாறு இயேசுபிரான் கூறினான். அடுத்தது ஃபோர்த் ஒன், அன்பு செய்தல். அதுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. நான் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செய்தல் வேண்டும் என வள்ளலார் ராமலிங்க அடிகள் இறைவனிடம் வேண்டினார். அடுத்தது சிந்தனை வினா, அன்னை தெரசாவின் மனிதநேயம் பற்றிய வேறு ஒரு நிகழ்வினை அறிந்து எழுதுக. இந்த க்வெஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது முடிவில் ஒரு தொடக்கம், பேஜ் நம்பர் 50. இந்த பாடத்தில் நமக்கு 1 மார்க்ஸ் இல்லை. அடுத்தது அணி இலக்கணம், பேஜ் நம்பர் 53. இந்த பாடத்தில் நமக்கு 1 மார்க்ஸ் இல்லை. அடுத்தது மொழியை ஆழ்வோம். அதில் பேசுக. ஃபர்ஸ்ட் ஒன், உங்கள் மீது அதிகம் அன்பு செலுத்துபவர்கள் யார்? நீங்கள் யார் மீது அன்பு வைத்திருக்கிறீர்கள்? காரணம் கூறுக. இந்த க்வெஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் க்வெஸ்டின், நீங்கள் ஒருவருக்கு பரிசு கொடுக்க விரும்பினால் யாருக்கு கொடுப்பீர்கள்? ஏன் கொடுப்பீர்கள்? எதற்காக கொடுப்பீர்கள்? இந்த க்வெஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
அடுத்தது தேர்ட் ஒன், பின்வரும் தலைப்புகளில் ஒன்று பற்றி மூன்று மணித்துளிகள் பேசுக. அதில் ஆ பொதுநலம், ஆ சமூக தொண்டு. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது படித்து உணர்க. செல்வி பள்ளிக்கூட மைதானத்தில் அமர்ந்திருந்தாள். அங்கு ஓடி வந்த முத்து, செல்வி உன்னை தலைமை ஆசிரியர் அழைக்கிறார் என்று கூறியவாறே அவளுடைய சக்கர நாற்காலியை தலைமை ஆசிரியர் அறைக்கு நோக்கி தள்ளி கொண்டு போனான். தலைமை ஆசிரியர் செல்வியை ஆறாம் வகுப்புக்கு அழைத்து சென்றார். வகுப்பறை கதவு மூடப்பட்டிருந்தது. கதவை திறந்ததும் மாணவர்கள் அனைவரும் பிறந்தநாள் வாழ்த்து கூறினர். மெழுகுவர்த்திகள் ஒளி வீசின. காகித தோரணங்களால் வகுப்பறை அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. பலூன்கள் பட்பட் என வெடித்தன. மாணவர்கள் அவளுக்கு பிறந்தநாள் வாழ்த்து பாடினர். செல்வியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அடுத்தது அகரவரிசைப்படுத்துக. அதில் சில வார்த்தைகள் கீழே கொடுத்துருக்காங்க. ஒழுக்கம், உயிர், ஆடு, எளிமை, அன்பு, இரக்கம், ஓசை, ஐந்து, ஈதல், ஊக்கம், ஏது, அவ்வை. இதை வந்து அகர வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஒன் அன்பு, செகண்ட் ஒன் ஆடு, தேர்ட் வந்து இரக்கம், ஃபோர்த் ஒன் ஈதல், ஃபிஃப்த் ஒன் உயிர், சிக்ஸ்த் வந்து ஊக்கம், செவன்த் எளிமை, எயித் ஒன் ஏது, நைன்த் ஒன் வந்து ஐந்து, டென்த் ஒன் ஒழுக்கம், லெவன்த் ஒன் வந்து ஓசை, டுவெல்த் வந்து அவ்வை. இதுதான் இதுக்கான அகர வரிசை. அடுத்தது கீழ்காணும் தலைப்புகளில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து கவிதை எழுதுக. அதில் ஆ அன்பு, ஆ நட்பு, இ உதவி. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது பத்தியை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க. அரசர் ஒருவர் தம் மக்களிடம் அமைதி என்றால் என்ன என்பதை விளக்கும் வகையில் ஓவியமாக வரைந்து கொடுப்பவர்களுக்கு மிகச்சிறந்த பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்தார். இதையடுத்து நாட்டின் முன்னணி ஓவியர்கள் அமைதியை வெளிப்படுத்தும் வகையில் பல ஓவியங்களை வரைந்து அரண்மனைக்கு கொண்டு வந்தனர். அரசர் ஒவ்வொரு ஓவியமாக பார்த்து கொண்டே வந்தார். அழகிய மலையின் அடிவாரத்தில் ஓர் ஏரி இருப்பது போல் ஓவியம் ஒன்று இருந்தது. அது மிகவும் சிறப்பாக இருந்தது. பார்த்த உடனே பறிக்க தோண்டும் வகையில் மலர்களின் ஓவியம் ஒன்று இருந்தது. இப்படி ஒவ்வொருவரும் அமைதியை தங்களுக்குள் தோன்றியபடி ஓவியத்தில் வெளிப்படுத்தி இருந்தனர். ஓர் ஓவியத்தில் ஒரு மலை மேல் இருந்து ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியின் படம் வரையப்பட்டிருந்தது. அதிலேயே இடியோடு மலை கொட்டி கொண்டு இருந்தது. சற்று உற்று பார்த்தால் அருவியின் கீழே இருந்த மரம் ஒன்றின் பறவை கூட்டில் பறவை ஒன்று தனது குஞ்சுகளோடு இருந்தது. இந்த ஓவியத்தை வரைந்தது யார் என்று அரசர் கேட்டார். அந்த ஓவியர் வந்தார். இந்த ஓவியத்தில் அமைதி எங்கே இருக்கிறது என்றார் அரசர். அதற்கு ஓவியர், மன்னா, பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி அன்று. இவை எல்லாம் இருக்கும் இடத்தில் இருந்தும் எதற்கும் கலங்காமலும் தன்னை எதுவும் பாதிக்க விடாமலும் உள்ளுக்குள் அமைதியாக இருப்பதே உண்மையான அமைதி என்றார். இப்போ இந்த பத்தியிலிருந்து நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அமைதி என்றவுடன் உங்கள் மனதில் தோன்றுவது என்ன? ஆன்சர் எழுதிக்கோங்க. அமைதி என்றவுடன் என் மனதில் ஒளி எதுவும் இல்லாத சூழ்நிலை ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்க்கான ஆன்சர். அடுத்தது செகண்ட் ஒன், இக்கதையில் அமைதி எங்கு இருப்பதாக கூறப்படுகிறது? செகண்ட் ஒன் ஆன்கான ஆன்சர் வந்து தேர்ட் பேரால தேர்ட் லைனில் பாருங்கள். பிரச்சனையும் போராட்டமும், அதிலிருந்து லாஸ்டில் அமைதியாக உண்மையான அமைதி என்றார். அது வரைக்கும் செகண்ட் ஒன்கான ஆன்சர். அடுத்தது தேர்ட் குவஸ்டின், நீங்கள் இந்த ஓவிய போட்டியில் பங்கு பெற்றிருந்தால் என்ன ஓவியம் வரைந்திருப்பீர்கள்? ஆன்சர் எழுதிக்கோங்க. நான் புத்தர் ஓவியம் வரைந்திருப்பேன். ஃபோர்த் குவஸ்டின், இக்கதைக்கு பொருத்தமான தலைப்பு ஒன்று தருக. ஆன்சர் வந்து அமைதி எங்கே. அடுத்தது மொழியோடு விளையாடு. கட்டங்களில் உள்ள சொற்களை கொண்டு தொடர்கள் உருவாக்குக. இந்த
இந்த கட்டத்தில் நேற்று இன்று நாளை எங்கள் ஊரில் மழை பெய்கிறது பெய்யும் பெய்தது இவை போன்று மூன்று காலங்களையும் காட்டும் சொற்றொடர்களை அமைக்க. ஆன்சர் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது, இன்று எங்கள் ஊரில் மழை பெய்கிறது, நாளை எங்கள் ஊரில் மழை பெய்யும். அடுத்தது செகண்ட் ஒன் வந்து நேற்று நான் திருக்குறள் படித்தேன், இன்று நான் திருக்குறள் படிக்கிறேன், நாளை நான் திருக்குறள் படிப்பேன். அடுத்தது கட்டங்களில் மறைந்துள்ள அணிகலன்களின் பெயர்களை எழுதுக. எடுத்துக்காட்டு வந்து கம்மல். இதுக்கான ஆன்சர் கம்மல், சூளாமணி, மோதிரம், சிலம்பு, வளையல், கடுக்கன். அடுத்தது நிற்க அதற்கு தக. அதில் நமக்கான பொறுப்புகள் வந்து அஞ்சு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் நான் எல்லோரிடமும் அன்பு காட்டுவேன். செகண்ட் ஒன் உறுப்பு கொடையின் இன்றியமையாமையை எனக்கு தெரிந்தவர்களிடம் எடுத்து சொல்வேன். தேர்ட் ஒன் பிறருக்கு என்னால் இயன்ற உதவியை செய்வேன். ஃபோர்த் ஒன் பிற உயிர்களை துன்புறுத்த மாட்டேன். ஃபிஃப்த் ஒன் எப்போதும் மனிதநேயத்துடன் நடந்து கொள்வேன். அடுத்தது கலைச்சொல் அறிவோம். அதில் மனிதநேயம் ஹியூமனிட்டி, கருணை மர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன், நோபல் பரிசு நோபல் பிரைஸ், சரக்குந்து லாரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.